ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உடைச்ச கடலைன்னு கூட சொல்லுவோம் இல்லையா, நம்ம சட்னி அரைக்கிற பருப்பு, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து முறுக்கு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உடைச்ச கடலை முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். அதுக்கப்புறம் கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம் அகலமாக. அதில் வந்து ஒரு ஜல்லடியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி அந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இதிலே ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம். இதை வந்து எடுத்துக்கணும், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் திப்பி திப்பியாக நிற்கும். அதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட்டு பட்டுன்னு அந்த உடச்சக்கடலை மாவு. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எள் வந்து நான் சேர்க்குறேன். நமக்கு ஓம வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஓமமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உருக்குன வெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள் வந்து நான் வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நம்ம கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், ஓமமும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அரிசி மாவு வந்து நம்ம டக்குன்னு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்திருக்கேன் நார்மலாக இருக்கிறது. இதில் வந்து மாவு கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை பிழிஞ்சு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து முறுக்கு உடையாமல் வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், சுற்றி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி பார்த்தா நமக்கு உடையாமல் வருது முறுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன மூடி வந்து எடுத்துக்கலாம், இல்லை கரண்டியினுடைய பேக் சைடோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றணும்னா நமக்கு அந்த ஷேப் வந்து ஒரே சைஸில் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் எப்படி சுற்றுறதுன்னு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி முறுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றிக்கலாம். 2-3 பிளேட் இருந்தால் கூட அது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி வச்சுட்டு டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நான் வந்து ரெடியாக காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சுற்றி விட்ட முறுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம், ஏன்னா கொஞ்சம் போட்ட உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் அந்த கொதிக்கிறது அடங்கிட்ட பிறகு நமக்கு வந்து முறுக்கு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பொட்டுக்கடலை முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, காரத்துக்கு எதுவுமே போட வேண்டாம். ப்ளெயினாக நம்ம வந்து அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, எள்ளு இல்லை வந்து ஓம் சேர்த்து பண்ணாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.